தீபாவளி பளிச்சிட ஞத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் உடல் நலம் தீபாவளி மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி உள்ளார் நடிகர் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டை வரும் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடத்துகிறார் கட்சியின் கொள்கை இலக்குகளை முன்வைக்கும் திருவிழாவாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறார் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முக்கிய கட்டத்தை உள்ளது மொத்தம் இருபத்தி ஏழு குழுக்களின் உதவி மற்றும் வழிகாட்டுதலுடன் மாநாடு பணிகள் ஜெட் வேகத்தில் நடக்கிறது எப்படியும் ஐந்து லட்சம் பேர் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஐம்பதாயிரம் சார்களை போடப்பட்டுள்ளது அதற்கு மேல் வருபவர்கள் நின்று கொண்டே மாநாட்டை பார்க்கலாம் மாநாடு மேடையில் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை பார்க்கும் வகையில் எண்ணூறு மீட்டர் தூரத்துக்கு நடைமேடை அமைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீத மாநாட்டு ஏற்பாடு பணிகள் முடிந்துவிட்டது மாநாடு நடக்கும் மேடைக்கு அருகே பிரம்மாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காமராஜர் ஈவே ராமசாமி விஜய் அம்பேத்கர் கட் அவுட்டுகள் இருந்தது இப்போது வேலு நாச்சியார் சுதந்திர போராட்டத்தியாகி அஞ்சலையம்மாள் கட் அவுட் மேடைக்கு வலது பக்கம் சேர்க்கப்பட்டுள்ளது மேடையின் இடது பக்கம் தமிழன்னை சேர சோழ பாண்டிய மன்னர்களின் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது இப்படி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கும் நிலையில் விஜய் கட்சி மாநாட்டில் உணவு விவகாரத்தில் கரார் காட்டப்பட்டுள்ளது மதுரையில் நடந்த அதிமுக மாநாடு போல உணவு வீணாகி கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என தாவைக்க நிர்வாகிகள் நினைக்கின்றனர் தொண்டர்களுக்கு அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உணவுகளை ஏற்பாடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏராளமான ஹோட்டல்களில் இப்போது ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது